நம்ம பேசுற பழமொழிகளுக்கு அர்த்தங்கள் வேற வேற இருக்கும் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேற வேற இருக்கும் அந்த அர்த்தத்தை சொல்றதுதான் இந்த பதிவு தாய் எட்டடி பாய்ந்தால் பிள்ளை பதினாறு அடி பாயும் என்ற பழமொழிக்கு தாயின் திறமையை விட மகளின் திறமை இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் என்று தவறான பொருள்படவே நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பழமொழி விவசாயம் சார்ந்த ஒரு பழமொழியாக இருக்கும் தாய் என்ற சொல் வாழையையும் பிள்ளை என்ற சொல் தென்னையையும் குறிக்கும் நன்கு வளர்ச்சி அடைந்த வாழை மரத்தை தாய்மரம் என்றும் அதனை சுற்றி சிறிதாக முளைத்து வளர்பவற்றை கன்று எனவும் அழைப்பது வழக்கம் அதேபோல் தென்னையின் கன்றுக்கு தென்னம்பிள்ளை என்று பெயர் வாழைத்தோப்பில் மரங்களை நடவு செய்யும் போது இரண்டு மரங்களுக்கிடையில் எட்டடி இருக்க வேண்டும் என்பதையும் தென்னை மரங்களுக்கிடையில் பதினாறு அடி இருக்க வேண்டும் என்றும் இந்த பழமொழி வெளிப்படுத்துகிறது எட்டடி வாழை பத்தடி பனை பதினாறு அடி தென்னை என்பது வழக்கம் இதே போன்ற விதிமுறைகளை குறித்து விவசாயிகளிடையே வழங்கப்படுவதுதான் இந்த பழமொழிக்கான கருத்து மேலே குறித்துள்ளபடி இடைவெளி இருந்தால்தான் மரங்களின் வேர்கள் வளர்ச்சி சீராக இருக்கும் மரங்கள் வளர்ந்த பின் மரங்களின் இலைகள் பக்கத்து மரங்களில் இலைகளை தொடாது போதுமான சூரிய ஒளி நிலத்தில் விழுந்து சரியான விளைச்சலை தரும் இதே கருத்தை வேறு விதமாகவும் சொல்லலாம் தென்னைக்கு தேரோடு வாழைக்கு வண்டியோடு கரும்புக்கு ஏரோடு நெல்லுக்கு நண்டோடு என்றும் சொல்வதுண்டு இந்த வாரம் இந்த பழமொழியின் புதிய விளக்கத்தை பார்த்தோம் இதுதான் உண்மையான விளக்கமும் கூட அடுத்த வாரம் இன்னொரு பழமொழியை பற்றி பார்ப்போம்